வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான அரிசி உப்புமா பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம அரிசியை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் திரித்து அதில் உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி, தேங்காய், வத்தல், அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம அந்த அரிசியை வறுக்க போகிறோம். நான் சிவப்பரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நம்மகிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியை எடுத்துக்கலாம். இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு அரிசி கொஞ்சம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா இந்த அரிசி பொரிஞ்சிட்டு பொரிஞ்சு வந்தால் தான் அந்த உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்புமா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் ஆச்சியெல்லாம் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். ஆற வச்சு திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிருவோம். உப்புமாவுக்கு என்ன தாளிக்கணும்னு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துருக்கேன், உளுந்தம்பருப்பு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். இதுக்கு வந்து பல்லாரி வந்து நல்லா இருக்காது, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த உப்புமா பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல மனமாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அரிசி, அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்தேன், அந்த கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிடுவேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்கட்டும். அந்த அரிசியை நம்ம இப்போ திரிச்சிட்டு வந்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அந்த நம்ம திரித்த மாவை அதில் சேர்த்து கிளறலாம். இது வித்தியாசமாக ஒரு நாள் இந்த உப்புமா நம்ம பண்ணி கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா உப்புமா நல்லா வெந்துட்டு நம்ம அரிசியில் பண்ணுறதுனால நல்ல சத்தானதும் கூட சிகப்பரிசியில். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் சமைக்கிற அரிசியும் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சிகப்பரிசி இருந்ததுனால அதில் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட உப்புமா ரெடி ஆகிட்டு இந்த உப்புமாவை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இனிப்புக்கு ஒயிட் சுகர் வேண்டாம், குடுமான வரை நம்ம நாட்டு சர்க்கரை வெள்ளமே கலந்துக்கிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ.